Hi guys, welcome back to our channel. இப்போ நம்ம வாட்டர் வாஷ் கடைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் நகருக்கு பக்கத்தில், அதாவது டிப்போலேருந்து ஒரு 300 meters பக்கத்தில் இருக்குது இந்த வாட்டர் வாஷ் கடை. ஸோ இங்கே தான் வந்து நம்ம இப்போ லாஸ்ட் இயரும் வந்துட்டு இங்கே தான் எப்சிக்கு வண்டி வாட்டர் வாஷ் விட்டுருக்கோம். ஸோ இந்த வாட்டியும் அதே இடத்துக்கு தான் வந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ கவுத்துட்டு ஃபுல்லாக கீழ் பாட்டம் தான் இப்போ ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க. இந்த கண்ணே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோர்ஸாகவும் இருக்கும், தண்ணி அடிக்கும்போது தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஃபஸ்ட்டு அது கீழ் பாட்டமில் இருக்க அந்த மர்காடு அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக மழைலாம் பெஞ்சதுனா ரொம்ப டஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சு. ஸோ இது வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கீழ் பாட்டம் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி நிமித்திட்டு அது மேலே எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கண்ணிலே அடிக்கிறாங்க, ஃபுல் டஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அதிலே வந்துடுது. ஸோ இது சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 400 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் லாஸ்ட் டைம் வந்துட்டு 350 வாங்கினாங்க, இந்த தடவை வந்துட்டு 50 rupees எக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அது இபிலாம் சார்ஜஸ் அதிகமாகிடுச்சு, அதனால் 50 rupees அதிகமாகிட்டோம் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 minutes மேலே வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கண்ணில் வாஷ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப் ஆயில் போட்டு பசங்க கழுவுறாங்க ஃபுல்லாக மேலே கீழே எங்கெங்கே எல்லா சைடுமே. ஸோ அதை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு மறுபடியும் கண்ணில் அடிக்கிறாங்க. ஆனால் கண்ணிலேருந்து வர தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது, எந்த டஸ்ட்டாக இருந்தாலுமே ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுது. இப்போ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த திங்கிங் ஷெட்டில் விட போகிறோம் வண்டியை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு வாட்டர் வாஷ் பண்ணி ஃபுல்லாக நீட்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஓட்டை இருக்குது அப்படின்றது அது நல்லா தெரியும். ஏன்னா மண்ணில் அடைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் சரியாக தெரியாது எங்கெங்கே பட்டி பார்க்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வாட்டர் வாஷ் விட்டோம்னா ஃபுல்லாகவே அவங்களுக்கு அடுத்த வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிங்கர் ஷெட்டில் தான் வண்டி விட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் விட போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து வர வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் அப்டேட் பண்ணுறேன், அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்ம சேனல் இப்போ தான் முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு முடிய போகுது வாட்டர் வாஷ். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் வண்டி எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் ஃபைனல். இப்போ பார்த்தீங்கன்னா டிங்கர் ஷெட் எடுத்து வந்தாச்சு வண்டியை. ஸோ நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு டிங்கரிங் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிரச்சனை மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்